ஹை டே ஃபேமிலி, வெல்கம் டு டூலிஸ் கிச்சன். ரொம்பவே சிம்பிளான ஒரு காய் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பொரியலை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட மாடித்தோட்டத்துலேருந்து பறித்து செய்ய போகிறோம். இதுதான் எங்களோட சின்ன மாடித்தோட்டம். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வச்ச மாடித்தோட்டம் தான் இது. ஆனால் இதில் நிறைய காய் அறுவடை பண்ணிட்டோம். அறுவடை பண்ணி சாப்பிடும் போது அதோட ஒரு சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணாலே நமக்கு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு காய் கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அம்மா வந்து ஒரு 10 காரமணி செடி வச்சுருக்காங்க. அது எல்லாத்துலேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு 10-20 காய் வரும். அதுவே ஒரு குடும்பத்துக்கு பொரியல் செய்ய தேவையான அளவுக்கு இருக்கும். இந்த கொடியில் இருக்க காயில் பார்த்தா ஏதோ வானத்துலேருந்தே முளைச்சி தொங்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. பொரியலுக்கு தேவையான காய், அதுக்கப்புறம் தக்காளியை பறிச்சாச்சு. இப்போ இதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதை தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இது லைட்டாக வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பழமான தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து இது செரி டொமேட்டோங்கிறனால ஒரு 6-7 சேர்த்துருப்பேன். நீங்கள் 1 பழமான தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி மசாலாலாம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை சேர்த்துக்கலாம். காராமணி பொரியல் வந்து நம்ம செய்யும் போது கொஞ்சமாக இறால் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அப்போ தான் இது ரொம்ப மனமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் நான்வெஜ் லவராக இருப்பாங்க, அவங்க வந்து காயை தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி காய் ப்ளஸ் நான்வெஜ் ரெண்டுமே சேர்த்து செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இதை என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். என் தங்கச்சி சுத்தமாக காய் சாப்பிட மாட்டாள், ஆனால் அதில் 1-2 இறா போட்டு வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாள். இப்போ இந்த காராமணியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொடுத்து 1-10 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் டூலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.